ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். இது வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வெயில் காலம்னால வேக்குரு வந்து எப்படி ரொம்ப ஈஸியாக சரி செய்கிறதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. வெயில் காலம்னாலே நிறைய பேருக்கு பார்த்தோம்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக வேக்குருவெல்லாம் வரும். ஒரு ஒருத்தவங்களுக்கு ரொம்ப ரெட்டாக இருக்கும், ஒரு ஒருத்தவங்களுக்கு அப்படியே நார்மலாக சின்ன சின்ன குரு மாதிரி இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த வேக்குரு வந்தால் நமக்கு ஒரு மாதிரி எரிச்சல் மாதிரி இருக்கும். அதை எப்படி ரொம்ப ரொம்ப ஈஸியாக எப்படி சரி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு நமக்கு ரெண்டே ரெண்டு பொருட்கள் தான் தேவை. இப்போ வாங்க, இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்களோட இந்த சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போ தான் முதல் முறையாக எங்கள் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் நாங்கள் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். முதல் இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தயிர். தயிர் வந்து ரொம்ப ஈஸியாக எல்லாருக்குமே எல்லார் வீட்லேயும் கிடைக்கக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட். தயிர் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துக்கிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட ரோஸ் வாட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ரோஸ் வாட்டருக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிருக்கு 1 ஸ்பூன் வந்து நம்ம ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கணும். இதை நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணணும். இதுதான் அளவு. நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்க்குற மாதிரி இருந்தால் 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயும் 2 ஸ்பூன் அளவுக்கு தயிரையும் சேர்த்துக்கலாம். இப்போ முதல்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வேக்குரு உடம்புல எங்கே இருக்கோ அந்த இடத்த நல்லா கழுவிட்டு நார்மலான தண்ணியில் அதுக்கப்புறம் அது காஞ்ச பிறகு இதை அப்ளை பண்ணணும். இப்படி கொஞ்சமாக எடுத்து இப்படி லைட்டாக ஒரு மசாஜ் மாதிரி ஒரு 10 செகண்ட்ஸ் பண்ணால் கூட போதும். ரொம்ப கொஞ்சமான டைம் தான். இதை எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான இன்க்ரீடியண்ட்டு. ரெண்டுமே நமக்கு வீட்டில் எல்லார் வீட்லேயுமே அவைலபிளாக இருக்கிறது தான். அப்படி உங்ககிட்ட ரோஸ் வாட்டர் கிடைக்கல இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெயும் எல்லார் வீட்லேயும் இருக்கிற ஒரு பொருள் தான், அதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம முதல்ல வேக்குரு இருக்க இடத்த நல்ல சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறமா அந்த இடத்த தொடச்சிட்டு இதை நம்ம அப்படியே அப்ளை பண்ணி விட்டுட வேண்டியதான். இது அப்படியே காஞ்ச பிறகு நீங்கள் இதை தண்ணி ஊற்றி கழுவிடலாம், இல்லைனா அப்படியே கூட வச்சிடலாம். இந்த மாதிரி 1 நாளைக்கு 2 தடவை இல்லைனா 3 தடவை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரே நாளில் இந்த வேக்குரு எல்லாம் சுத்தமாக மறைஞ்சி போயிடும். எரிச்சல் நமைச்சல் எதுவுமே இருக்காது. ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து வேக்குருவை ஒரே நாளில் சரி செஞ்சிடலாம். வெயில் காலம்னு பார்த்தாலே ஒரு சிலருக்கு எவ்வளோ வந்து நம்ம வேக்குரு வரக்கூடாதுன்னு பவுடர் யூஸ் பண்ணாலுமே என்ன பண்ணாலுமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வேக்குரு வந்துடும். ஒரு சிலருக்கு நல்ல எந்த டைம் வந்து ஃபேன் போட்டிருந்தாலுமே சரி, குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக ரொம்ப குறுக்குருவாக வந்துடும். அதையெல்லாம் இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணி வச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக குழந்தைங்களுக்கு ஒரே நாளில் சரி பண்ணிடலாம். பெரியவங்களும் யூஸ் பண்ணலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை இதே மாதிரி யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக சரியாயிடும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான இன்க்ரீடியன்ட், அதோட ரொம்ப சீக்கிரமாக சட்டுனும் செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ண எல்லா நண்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நாள்லையே வேக்குருவெல்லாம் சரியாக போயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எங்களோட இந்த சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.